ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் டக்டினோ. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இப்போ தான் ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, நம்ம சீன அப்ளிகேஷன், அதாவது ஒரு 59 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து சில குடும்பம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு டிக்டாக்குங்கிற பர்டிகுலர் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஏகப்பட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த டிக்டாக் அப்ளிகேஷனை பேன் பண்ணனால ஒட்டு மொத்தமாக பைத்தியம் வர அளவுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதனால் இந்த பேன் பண்ணுற நியூஸ் கேட்டவங்க வந்து அவங்களே வீடியோ அழுது புரண்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு இது நல்லதா கெட்டதா, ஸோ இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் முன்னே நல்லதா கெட்டதான்னு நீங்களே வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தருவீங்க. மேலும் ஒரு பக்கம் வந்து ஒரு சைடில் இந்த பதிவு யாருக்குன்னா, இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே, நான் சொல்றேன் கேளுங்க, இந்த டிக்டாக்கை எப்படியாவது ஓபன் பண்ணுங்க. எனக்கு மனநிலை ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அதனால எப்படியாவது அந்த டிக்டாக் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. மற்ற இதெல்லாம் நான் உள்ள போறேன், ஒண்ணுமே சரியில்லை பாத்துருங்க. ஐயா மோடி அவர்களே, தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ன வேணா சொல்லிக்கங்க, ஆனா வெறும் பொழுதுபோக்கு 3 மணி நேரம், அதில் நடிக்கிற ஹீரோவை நீங்க என்னவா ஆக்கி ஆசைப்பட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க? வெறும் பொழுதுபோக்கு, ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு. டிக்டாக் வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. நீ பேசாமறா, பொழுதுபோக்கு கிடையாது, அத்தியாவசியம். ஒவ்வொரு மனிதனும் லைக்குக்காக, ஷேருக்காக டெய்லி செல்போன் நடி கத்துறான். ஏன்? வெறும் லைக் கமாண்டுக்காக தான். எத்தனையோ பேர் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்கடா டிக்டாக் வச்சு. நம்ம அண்ணா ஜிபி முத்து, அக்கா சூர்யா, வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்ரா. இருக்க நல்லதுனாலும் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சீனாவோட பொருளாதாரம், அதாவது டிக்டாக் மூலமா ஒரு நாளைக்கு வந்து 250 கோடி வந்து அவங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்வருக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். எங்க ஃபேமிலியில பிரச்சனை வர்றதுக்கா? எங்க சந்தோஷத்தை நாங்க பண்றோம், நீங்க உங்க சந்தோஷத்தை பண்றீங்க, எதுக்குடா அந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க? நாங்க ஷால் போட்டா உங்களுக்கு என்ன, ஷால் போடலாம் உங்களுக்கு என்னடா? உங்களுக்குள்ள அக்கா தங்கச்சின்னு யாரும் கிடையாது. நாங்க அவங்களை கேட்டோமா, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எங்க அக்கா தங்கச்சி நினைக்கிறவங்கள மட்டும் இருந்தாக்கா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா? இனிமே அந்த கமெண்ட் கூட பண்ண முடியாது உங்களால, நாங்க எடுத்துட்டேன், சரிங்களா? என்ன என்னெல்லாம் போட்டிருக்கீங்க நீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்னை பார்த்தா உங்க தங்கச்சா தெரியலையா? என்னை பார்த்தா உங்க அக்காவா தெரியலையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? கூட போன அக்கா தங்கச்சிங்களா நினைங்கடா, சரிங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? நாங்க ஏதாச்சும் எங்க ஹஸ்பண்ட், எங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காங்கடா, ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? உங்களால எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைடா, எதுக்குடா அந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டக்டூனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.